ஃபேக் நியூஸ்க்கும் ஃபேக் நியூஸ்க்கும் ரெண்டு எழுத்து தான் வித்தியாசம். ஃபேக் நியூஸால் நிறைய பாதிப்பு ஏற்படுது, நிறைய பேர் அதை அப்படியே நம்பிட்டு அதனால் பெரிய விளைவுகள்லாம் ஏற்படுது. தயவு செஞ்சு என்னுடைய ரெஸ்பெக்ட் ப்ளீஸ், அது என்னன்னு நல்லா ஆராய்ந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சந்திராயன் 2 விண்கலம் விண்ணில் ஏவப்படும் தேதி அறிவிப்பு. வருகிற 30ஆம் தேதி பிரதமர் மோடி மீண்டும் ரேடியோவில் பேசுகிறார். உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக தனித்து போட்டி, மாவட்ட செயலாளர்கள் வலியுறுத்தல். தங்கம் விலை மீண்டும் ரூபாய் 25,000 நெருங்கியது. இன்னும் பல்வேறு விறுவிறுப்பான செய்திகளுடன் இன்றைய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நீரவ் மோடி ஜாமீன் கோரி இங்கிலாந்தின் ராயல் கோர்ட் முன் 4வது முறையாக இன்று ஆஜரானார். ஏற்கனவே 3 முறை அவரது ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் 4வது முறை இன்றும் அவரது ஜாமீன் மனுவை இங்கிலாந்து கோர்ட் நிராகரித்துள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் மாணவ மாணவிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு வடிவில் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் 70 லட்சம் மாணவர்களுக்கு நாளை மறுநாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஸ்மார்ட் கார்டு வழங்க உள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கட்சி தலைமையிடம் வலியுறுத்தி வருகின்றனர். அதிமுக கட்சியின் தலைமை கழக நிர்வாகிகள் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி சேர்ந்ததால் தான் அதிமுகவுக்கு இந்த முறை எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்பதே அவர்களின் குற்றச்சாட்டு. உலகில் போர் நிலவிய பல்வேறு பகுதிகளில் 1/5 மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது உலக சுகாதார நிறுவனத்தின் மனநல மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் பணியாற்றும் மார்க்வான் ஓமர்மேனின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் அழகிய அன்பான கடிதம் எழுதியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அயோவா செல்வதற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த போது கிம் ஜாங் உன் எழுதிய கடிதத்தை குறித்து விவரித்தார். சந்திராயன் 2 விண்கலம் விண்ணில் ஏவப்படும் தேதியை இஸ்ரோ தலைவர் சிவன் தற்போது அறிவித்துள்ளார். நிலாவை மேலும் ஆராய்ச்சி செய்ய இஸ்ரோ முடிவு செய்ததை அடுத்து சந்திராயன் 2 விண்கலம் ஜூலை 15ஆம் தேதி விண்ணில் ஏவப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பிரதமர் மோடி வருகிற 30ஆம் தேதி மன் கி பாத் நிகழ்ச்சியில் ரேடியோவில் மீண்டும் பேசுகிறார். பாராளுமன்ற தேர்தலால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் தேர்தலில் வெற்றி பெற்றதால் ரேடியோவில் மீண்டும் பேச உள்ளார். விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி தான் மோதிய 2 ஆட்டத்திலும் வெற்றி பெற்ற நிலையில் தனது 3வது ஆட்டத்தில் நியூசிலாந்தை நாளை எதிர்கொள்கிறது. நியூசிலாந்து அணி இதுவரை தோல்வியை சந்திக்கவில்லை என்பதால் அந்த அணியை வீழ்த்துவது சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கம் விலை இன்று பவுனுக்கு 152 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒரு பவுன் 24,928 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்ததும் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்ததும் இந்த விலை உயர்வுக்கு காரணங்களாக தெரிகிறது. ராட்சசி என்ற புதிய படத்தை இயக்கியிருக்கும் புதுமுக இயக்குனர் கௌதம் ராஜ் ஜோதிகா ஒரு நடிப்பு ராட்சசி என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.